வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். பெங்களூர் புறநகர் ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் சேவையை ரயில் நிலையங்களில் இந்தி, கன்னடம், ஆங்கிலம் என்ற மூன்று மொழிகளில் எழுதப்பட்டு இருந்தன. இதில் இந்தி எழுத்துக்களை அழிக்க வேண்டும் என்று கன்னடர்கள் போராடி வந்தார்கள். இப்போது கர்நாடக முதலமைச்சர் அவரே இந்தி பெயர்களை அழித்து விடுமாறு ஆணையிட்டிருக்கிறார். இந்த ரயில் சேவை மாநில அரசு 50% முதலீட்டோடும் மத்திய அரசு 50% முதலீட்டோடும் தொடங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மும்மொழி திட்டத்தை பின்பற்றி இந்தியிலும் ரயில் நிலையங்களின் பெயர்களை எழுத வேண்டும் என்று ஆணையிட்டு இருந்தது. கன்னடத்தில் இதை எதிர்த்து போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. இந்த நிலையில் கர்நாடக முதலமைச்சர், எங்கள் மாநிலத்திற்கு 2 மொழி திட்டமே போதும், மும்மொழி திட்டம் எங்களுக்கு தேவையில்லை, கன்னடமும் ஆங்கிலமும் இருந்தால் போதும், மாநிலத்தில் ஓடும் ரயில் சேவைகளில் மத்திய அரசு 50% முதலீடு செய்திருந்தாலும் அந்த ரயில்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது மாநில அரசுதான், மாநில அரசின் பண்பாட்டுக்கு இந்தி மொழி எதிரானது, எனவே ரயில் சேவைகளில் இந்தி எழுத்துக்களை அனுமதிக்க முடியாது என்று கூறி முதலமைச்சரே இந்தி எழுத்துக்களை அழிப்பதற்கு இப்போது உத்தரவிட்டிருக்கிறார். கர்நாடகத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் களைகட்ட தொடங்கிவிட்டது. வாழ்த்துவோம். நன்றி. வணக்கம்.